குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் மனித பிறவி கிடைப்பது என்பது ஒரு மாபெரும் அரிய வரம். அப்படியே மனித பிறவி கிடைத்தாலும் அதை கடந்த நிலையில் முக்தியில் நாட்டம் கொள்வது என்பது அதைவிட மிகப்பெரிய வரம். அதைவிட மிகப்பெரிய வரம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், மகான்களின் தொடர்பு கிடைப்பது என்பதும் மகான்களின் அருள் கிடைப்பது என்பதும் சொல்ல முடியாத அளவுக்கு மாபெரும் வரம் என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். அப்போது இந்த மனித வாழ்க்கையில் மனிதனாக பிறந்து மனித பிறவி எடுத்ததுக்கப்புறம் முக்தியில் நம்ம நாட்டம் கொண்டு பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு நாம் செல்வதற்கு உண்டான அந்த முயற்சிகளை மகான்களின் அருளோடு நாம் அந்த நிலையை அடைவது என்பது மாபெரும் அரிய வகை தவமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும், எத்தனையோ தமிழர்கள் இருந்தாலும், இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இருப்பவர்கள் மிக 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 குறைவு. அப்படியே இருந்தாலும் கூட நம்ம வீடியோவை பார்க்குறவங்கன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தாலும், சித்தர்களுடைய வழிபாடு, சித்தர்களுடைய ஜீவ சமாதி செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெகு வெகு குறைவு. அந்த வகையில் பார்க்கும்போது, என்னை சாதாரண கல்லாக இருந்த என்னை ஒரு சிற்பமாக செதுக்கி இன்று உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காகவும், உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மற்ற மொழி பேசக்கூடிய மனிதர்களுக்காகவும், சாதாரண கல்லை சிலையாக செதுக்கிய ஒரு மாபெரும் சிற்பி காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், அவர்களுடைய குரு பூஜையை பற்றி பேசுவதற்காகத்தான் வந்து இன்றைக்கு இந்த ஒரு அற்புதமான வீடியோவை வந்து நான் பேசுகிறேன். ஓம் தத்சத் பிரம்மஞானி ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள். முருகப்பெருமானுடைய அம்சத்தை கொண்டவர். அவருடைய குருநாதர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பேர் தான் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள். அவருடைய ஜீவசமாதி காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் கோவிலுக்கு பின்னாடி வந்து காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய ஜீவசமாதி இருக்குது. அவருடைய சீடராகிய இவர் ரெகுலராக அவரை ஃபாலோ பண்ணி அவர் கொடுத்த பயிற்சிகளை உபதேசம் பெற்று பயிற்சி பண்ணதுனால அவருடைய பெயரான காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் என்ற பெயரை இவர் வைத்து கொண்டார். ஸோ அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியை சார்ந்த உயர் தவத்திரு காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள். இன்னையிலிருந்து நீங்கள் எனக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்களோ அதே மரியாதையை எனது சீடனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அவர் வழிகாமிச்சு அவர் வந்து காண்பித்து கொடுத்த ஒரு மாபெரும் அருந்தவ புதல்வர், ஒரு சீடர் யாருன்னு வந்து கேட்டிங்கன்னா, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் எனது குரு. ஸோ அவர் குரு பூஜை வந்து பார்த்தீங்கன்னா, வருகின்ற 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023ஆம் தேதி காலை 8 மணி முதல் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பூஜைக்கு உண்டான நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. இது எங்கே நடக்க இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரா சென்னை பார்டர், அது எந்த இடம்னா புத்தூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கைலாச கோனா வாட்டர் ஃபால்ஸ், கோனை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னாவே வரும், கைலாச கோனா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னாவே கூகுளில் வந்து உங்களுக்கு வந்து டைரக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் தாராளமாக இந்த ஜீவசமாதிக்கு வருகை தரலாம். அது வந்து பேசிக்காகவே வாட்டர் ஃபால்ஸாக இருக்கிறதுனால ஒரு சுற்றுலா தலம் தான். அந்த சுற்றுலா தலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு மலை வந்து மேலேறி போகும். அந்த மலைக்கு மேலே ஏறி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, மேலேயே வந்து காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய ஜீவ சமாதி என்பது இருக்கின்றது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது, ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்நாளில் உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலையை அடைவதற்கு மாபெரும் படிக்கல்லாக இருந்து வருபவர்கள் சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள் மற்றும் சித்த புருஷர்கள். இவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஞானம் சித்திப்பது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. ஒன்னில்லாத என்னையே செதுக்கி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா, தகுதியான பல நபர்களை இன்று வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஞான கொழுந்தாக, ஞான புதல்வர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். எப்பயுமே குரு பூஜை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சித்தர் வந்து தனது வாழ்நாளில் டைம் சொல்லி வந்து நேரத்தை வந்து பிரிப்பாங்க. இந்த நேரத்தில் எனது உயிரை நான் பிரிக்க போகிறேன், சமாதி அடைய போகிறேன் என்று வந்து சொல்வார்கள். அப்போது அந்த டைம் சொல்லி அந்த நேரத்தில் தனது உயிரை பிரித்து பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக தனது உயிரை ஐக்கியப்படுத்தி கொள்ளும் போது, கரைத்து கொள்ளும் போது, அந்த ஜீவ சமாதி அடைந்த அந்த நாள் மற்றும் நட்சத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா குரு பூஜை என்று கூறுவார்கள். ஸோ அந்த வகையில் எனது குருநாதர், எனது அப்பன் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்று அவர் வந்து உயர்ந்த கட்ட நிலையான, உச்சகட்ட நிலையான பரபிரம்மத்தோடு தன்னை வந்து ஐக்கியப்படுத்தி கொண்டார். ஸோ இந்த நாள் அன்று நீங்கள் குரு பூஜை என்று எந்த சித்தர் வழிபாடு நீங்கள் செய்தாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நிறைய சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்கு, அவர்கள் குரு பூஜை என்று நீங்கள் அவர்களை நீங்கள் சென்று வழிபடும் போது அவர்களுடைய பரிபூர்ண அருளாசிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கப்பெறும்.
காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தரிசனம் செய்து நீங்கள் வந்து பயிற்சியை செய்யும் போதோ இல்லை வந்து பக்தி நிலையில் இருக்கும்போதோ இல்லை சரணாகதி நிலையில் இருக்கும்போதோ இதனால் வரைக்கும் பல்வேறு மாற்றங்களை பல்வேறு பக்தர்களுக்கு சுவாமிகள் வந்து ஏற்படுத்தி இருக்கிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுத்திருக்கிறார். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா 50 வருடத்துக்கு முன்னாடி அவர் ஜீவசமாதி அடைந்திருந்தாலும் கூட அவருடைய ஆற்றல் வந்து அளப்பரியது, அங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறது. அவரை நினைப்பவர்களுக்கும் எந்த இடத்தில் உலகத்தில் எந்த மூலையில் நினைத்தாலும் அங்கே வந்து அவர் வந்து அருள் செய்கின்றார். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஞானத்தை கொடுக்கின்றார், பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கின்றார், குடும்ப ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றார், மன ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றார், உடல் மற்றும் நோய் ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றார். காலையில 8 மணியிலிருந்து கண்டினியூவா அந்த நிகழ்வு இருக்கும். 12 மணி 1 மணி வரைக்கும் கண்டினியூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பூஜைகள் முதற்கொண்டு அங்க வந்து அவரை உபசரிக்கும் வகையில வந்து நடக்க இருக்குது. சோ இந்த அற்புதமான நாளை பயன்படுத்தி, அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி மகான் அவர்களுடைய தரிசனத்தை நீங்கள் பெற்று டிராவல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்குது அப்படின்றதுக்கு உண்டான கூகுள் மேப் லொக்கேஷனையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் நான் வந்து பின் பண்ண சொல்கிறேன். ஸோ இதை பயன்படுத்தி, இந்த நாளை பயன்படுத்தி உங்களது வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த கட்ட நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்று மிகவும் பணிவன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். மகான்களின் தரிசனம், மகான்களினுடைய அருள் என்பது அவ்வளவு எளிதில் வாய்த்து விடாது. அது எப்போ ஒரு மனிதனுக்கு கிடைத்து விடுகிறதோ, எப்போது ஒரு குருவினுடைய கடைக்கண் பார்வை ஒரு சீடன் மீது பட்டுவிடுகிறதோ அல்லது ஒரு பக்தன் மீது பட்டுவிடுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கை முழுதுமாக மாறிவிடுகிறது. குறிப்பாக கருணை நெறியோடு, கருணை உணர்வோடு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்கவே வேணாம். அந்த இடத்துல வந்து நீங்கள் நின்னீங்கனாவே அவர்களுடைய அருளாசிகள் என்பது உங்களுக்கு 100% கிடைத்துவிடும். ஸோ நம்மளது பரம்பொருள் யோகிகளும் சரி, பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றுபவர்களும் சரி, இந்த அரிய வகை வாய்ப்பை பயன்படுத்தி இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு உங்களது ஆன்ம ரீதியான முன்னேற்றத்திற்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கையில் அனைத்து வகையான வளர்ச்சிக்கும் இந்த அற்புதமான சமயத்தை பயன்படுத்தி நீங்கள் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.